வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக பதிவிட்டு கொண்டு வருகிறோம் இதுவரை எங்களுக்கு இன்று வரை எங்களுக்கு ஆதரவு நல்கிடும் அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் அரிய பல விஷயங்களை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுறோம் இன்றைக்கி ஒருத்தருடைய ஜாதகத்தில் குபேரன் எங்கே ஒளிஞ்சிருக்கார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் குபேரன் எங்கே ஒளிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது தனத்தை வாரி வழங்கக்கூடியவள் மகாலட்சுமி மகாலட்சுமியினுடைய கூடவே இருக்கிறவங்க யாருன்னா குபேரன் எல்லாருடைய ஜாதகத்திலும் குபேரன் எங்கே ஒளிஞ்சிருக்காரு எந்த இடத்துக்கு போனால் அவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையுங்கிறத அவங்களுடைய ஹாரஸ்கோப் பார்த்து சொல்லிட முடியும் அதுக்கு வந்து நிறையா அதாவது ஜோதிடத்தில் இந்த பிரபஞ்ச ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அதாவது முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு அதுக்கு பேர் இப்போது உதாரணமாக ஒவ்வொரு ராசி மண்டலமும் ஒவ்வொரு விதமான நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஊர்களை குறிக்கும் உதாரணமாக எடுத்திங்கன்னா சிம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டை அந்த மாதிரி குறிக்கும் அதே மாதிரி மீன வீடு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ஸோ இந்த மாதிரி இடங்களை கும்பமும் மீனம்லாம் அதெல்லாம் குறிக்கும் அதே மாதிரி நாடுகளுக்கு எடுத்திங்கன்னா பன்னெண்டு ராசிகளும் ஒவ்வொரு விதமான ஒரு ராசியும் ஒவ்வொரு விதமான கண்ட்ரியை சொல்லும் உதாரணமாக தனுசு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்கிறோம் இப்படி ஒவ்வொரு ராசியை வச்சு அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஊர்களை எடுக்கலாம் நாடுகளை எடுக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எந்த ராசியில் இருக்குது எந்த ஊரில் இருக்குது அங்கே எந்த இறைவனை வழிபட்டால் அவங்களுக்கு குபேரன் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத தேடி என்னுடைய குருமார்கள் மூலமாக தேடி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களை நாங்கள் இப்போ வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உதாரணமாக எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர் அவர் அவர் வந்து சிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது காக்னிசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் துறை நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவர் அவருடைய ஹாரஸ்கோப் வந்து என்கிட்ட கொடுத்து முதல் முதல்ல அவர்கிட்ட பகிர்ந்த பொழுது எனக்கு சொல்லுங்க ஜி அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஸோ அவருடைய லக்னத்தை வச்சு அவர் வந்து லக்னம் அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துக்கு போனால் குபேரன் இருப்பார் அப்படிங்கிறத அவருக்கு சொல்லி உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் துலாம் ராசி வந்து நெல்லை மண்டலத்தை சுட்டி காட்டக்கூடிய வீடு திருநெல்வேலி மாவட்டத்தை சுட்டி காட்டக்கூடியது துலாம் ராசி அவருடைய ஜாதகத்தில் குபேரன் அங்கே தான் இருக்கார் நெல்லையப்பர் சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபினான்சியல் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி அது என்றைக்கு போகணும் எப்படி போகணுங்கிறதெல்லாம் சொல்லி அவர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து உண்மையிலேயே அதாவது எனக்கு உண்மையிலே ஆக்சுவலாக அங்கே வந்து நெல்லையப்பர் கோவிலில் குபேரலிங்கேஸ்வரர் இருக்கிறது எனக்கு தெரியாது நெல்லையப்பரை தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஃபினான்சியலாக நல்ல ஒரு முன்னேற்றம் வரும்னு சொல்லி இவரும் அங்கேருந்து நெல்லை திரு திருநெல்வேலி போய் அங்கே நெல்லையப்புற சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளேருந்து வெளியே வரும் பொழுது பெருமாள் வந்து அனந்த சயனராக இருக்கிறதையும் பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு அதே பிரகாரத்தில் வந்து குபேரலிங்கேஸ்வரரே இருக்கார் என்ன ஒரு மிராக்கில் இது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சக ஜோதிட நண்பர்களுக்கும் நிறையா ஜோதிடர்களுக்குமே அந்த முண்டே நஸ்ட்ராலஜி தெரியாத ஜோதிடர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த முண்டே நஸ்ட்ராலஜி வச்சு இவங்களுக்கு இந்த இடத்துல தான் குபேரன் இருக்காரு இப்போ உதாரணமாக எல்லா கோயிலுக்கும் போகிறோம் ஆனால் எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரியாமையே போயிட்டுருக்கோம் ஸோ அது என்னைக்கு போகணும் எப்போ போனால் நமக்கு குபேரன் வந்து அவருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் எப்போ பொருளாதாரம் நமக்கு வளரும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகம் பார்த்தே தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கான குபேரன் எங்கே இருக்காரு எந்த மாதம் எந்த நாளில் எப்போ போகணுங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோயில்கள் வரும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக குபேரன் எங்கே ஒளிஞ்சிருக்காருங்கிறத சொல்ல முடியும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்